நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நமது நாட்டில் ஆன்மீகமும் இறை வழிபாடு முறைகளில் ஜோதிட கலையும் இணைந்து செயல்படுது. சில குறிப்பிட்ட நட்சத்திர தினங்களில் பூமியில் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் அதிகம் குவிவதால் அந்த தினம் வழிபாட்டுக்குரிய தினமாகவே நம் முன்னோர்களும் கடைபிடித்தார்கள். மார்கழி திருவாதிரை, மாசி மகம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை வரிசையில் வைகாசி விசாக தினமும் தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவே சொல்லப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டு தினமாகவும் நரசிம்மரின் வழிபாட்டு தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் நாம் முருகப்பெருமானின் அருளை பெறவும் நரசிம்மரின் அருளை பெறவும் வீட்டிலேயே எப்படி விரதம் இருப்பது, எப்படி வழிபாடு செய்வது என்றுதான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. புராணங்களின்படி விசாகன் எனப்படும் அரக்கனை இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இது விசாக மாதம் என்று சொல்லப்பட்டு காலப்போக்கில் வைகாசி மாதம் என்று மாறியதாக ஒரு தகவல் இருக்கிறது. 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 16 நட்சத்திரமாக இந்த விசாக நட்சத்திரம் வருகிறது. விசாக நட்சத்திரக்குரிய அதிபதி குரு பகவான். அதனால் வைகாசி விசாக தினத்தன்று முருகனை வழிபடுபவர்கள் முருகப்பெருமானையும் குரு பகவான் ஆகிய இருவரையும் அருளின் சேர்த்து பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. வழக்கம் போல இன்றைய நாளில் எல்லோரது வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து துடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். காலை 6 மணி அளவில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு முருகனையும் நரசிம்மரையும் மனதார வேண்டி உங்களது விரதத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க முடிந்தவர்கள் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். சூழ்நிலை சரியில்லாதவர்கள் வேலை வேலைக்கு சாப்பிட்டும் வழிபாடு செய்யலாம். இது அவரவர் உடல் சூழ்நிலையை பொறுத்தது. நரசிம்மர் அவதரித்த நேரம் சந்தியா காலம் என்பதால் நரசிம்மர் பூஜையை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் செய்து முடித்துவிட வேண்டும். பெரும்பாலும் எல்லோரது வீட்டில் முருகனின் படம் கட்டாயமாக இருக்கும். ஆனால் நரசிம்மரின் திருவுருவப்படம் இருக்காது. இருந்தாலும் பெருமாளின் படம் நாம் எல்லோரது வீட்டிலும் கட்டாயமாகவும் இருக்கும். நரசிம்மர் பெருமாளின் அவதாரம் என்பதால் பெருமாளுக்கு உங்களுடைய வீட்டில் துளசி இலைகளை அர்ச்சனை செய்யலாம். இப்போது லாக்டவுன் காலம் என்பதால் குறிப்பிட்ட பூக்களை சொல்லி நம்மால் வெளியே சென்று வாங்க முடியாது. உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கிறதோ அதை பூஜைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூவே இல்லை என்றாலும் பரவாயில்லை. அடுத்தபடியாக இறைவனுக்கு கட்டாயமாக நிவேதனம் செய்வது மிகவும் சிறப்பானது. பானக்குமோ அல்லது நீர்மோர் நிவேதனமாக வைக்க வேண்டும். பானக்கம் தயாரிப்பதற்கு வீட்டிலே பொருட்கள் இருக்கும். பானக்கம் தயாரிப்பதற்கு கூட வீட்டில் பொருட்கள் இல்லை என்றால் கூட கட்டாயம் தயிர் எல்லோரு வீட்டிலும் இருக்கும். அந்த தயிரை நீர்மோராக மாற்றி நிவேதனமாக வைத்து விடுங்கள். பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கீழே ஒரு பாய் போட்டு அமர்ந்து மனதார உங்கள் வேண்டுதலை பிரார்த்தனை செய்யுங்கள். இறுதியாக தீபதூப ஆராதனை காட்டி உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் மாலை இந்த பூஜையை முடித்துவிட்டு உணவு அருந்த வேண்டும். பொதுவாக இந்த நாளில் தீராத கடனையும் தீராத கஷ்டத்தையும் போக்கக்கூடிய சக்தி அதிகமாக உள்ளது. அதிலும் இன்றைய தினம் வைகாசி விசாகமும் நரசிம்ம ஜெயந்தி என்று வழிபடுவதன் மூலம் இந்த பூஜையின் சக்தி பல மடங்காக பெருகும். இந்த இனிய நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தீராத பகை விலகும். உறவினர்கள் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். இல்லத்தில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று அனைவருக்கும் மகிழ்ச்சியை தேடித்தரும். உங்கள் வேலைகளில் வருமானம் பெருகும். தொழில் வியாபாரங்களில் மிகுந்த லாபங்களும் ஏற்படும். வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்களும் ஏற்றுப்பெறும். தீராத கடன் சுமை உள்ளவர்கள், தீராத உடல் உபாதைகளை கொண்டவர்கள், தீராத கஷ்டத்தால் அவதிப்பட்டு வருபவர்கள் அனைவருமே வந்து வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி என்று நரசிம்மரை வழிபாடு செய்து பலனை அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.